குடும்ப தலைவரை சில தினங்களுக்கு முன் இழந்த வறுமை கோட்டிற்கு கீழுள்ள இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இந்து மக்கள் ஒன்று சேர்ந்து புத்தாடைகள், அரிசி, மளிகை பொருட்கள் வாங்கி சீர்வரிசையாக எடுத்து வந்து கொடுத்து ஆக்கம் மகிழ்ந்தனர். பண்டிகை தின வாழ்த்துக்கள் கூறி பிரியாணி விருந்து அளித்தனர். தஞ்சையின் ஆஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள குடியிருப்புகள் காலனியில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்னர் இக்குடும்பத்தின் தலைவர் இறந்துவிட்டார். மிகவும் வறுமையான குடும்பம் என்பதால் சோர்ந்திருந்தனர். இவர்களது நிலைமையை புரிந்து கொண்ட அந்த காலனியில் வசிக்கும் இந்துக்கள் ஒன்றிணைந்து இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் புத்தாடைகள், ஒரு மாதத்திற்கு தேவையான ஒரு முட்டை அரிசி, மளிகை பொருட்கள் வாங்கி கொண்டு சீர்வரிசையாக எடுத்து வந்து இஸ்லாமியர் குடும்பத்தினருக்கு வழங்கினார்கள். பின்னர் பெண்கள் கட்டி அணித்து இஸ்லாம் குடும்ப பெண்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். வீட்டுக்காரர் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது, எங்களால் முடிந்த துணி எடுத்து கொடுத்து இருக்கிறோம். பண்டிகை தின வாழ்த்துக்கள் என கூறியவர்கள், மதம் பார்ப்பதில்லை, அனைவரும் மனிதர்கள் தான், நீங்களும் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுத்து காலனியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ரம்ஜான் பிரியாணி விருது அளித்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஏசுராஜ் தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார்.